நாம என்னதான் ஆளுநர் ரவி ஆளுநர் ரவி என்று சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரம்மி ரவி என்று சொன்னால்தான் புரிந்து கொள்ளுகிற அப்படிப்பட்டவராக இன்றைக்கு ரவி மாறியிருக்கிறார். ஏனென்றால் ரம்மி ஆன்லைன் ரம்மியிலே இருக்கிற அந்த தடை சட்டத்தை அதை தடை செய்வதற்கான மசோதாவை நிறைவேற்றி தமிழக அரசு அனுப்பினாலும் அந்த சட்டத்திற்கு நான் ஒப்புதல் கொடுக்க மாட்டேன் என்கிறார். நான் ஒப்புதல் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் கூட பரவாயில்லை, எந்த ரம்மியை தடை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதோ அதுக்கு ஒப்புதல் கொடுக்காத ரவி அந்த ரம்மியை ஆடக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய பிரதிநிதிகளோடு ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்று சொன்னால் நான் ஆளுநரை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் ஆளுநர் தானா அல்லது அந்த ரம்மி நிறுவனத்தினுடைய ஏஜெண்டா என்கிற கேள்வியைத்தான் அந்த நேரத்தில் எழுப்ப விரும்புகிறோம். ஆகவே அப்படிப்பட்டவர் எப்படி ஆளுநராக இருக்க வேண்டும்? சில நண்பர்கள் கேட்கிறார்கள், வெளியேறுங்கள் வெளியேறுங்கள், எப்படி அவர் வெளியேற முடியும் என்று கேட்கிறார்கள். இந்திய வரலாற்றிலேயே ஆளுநர் ரவி படைத்திருக்கிற ஒரு சாதனையை வேறு யாரும் படைத்திருக்க முடியாது. ஏறக்குறைய 52 தொடங்கி இந்தியா நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலேயும் ஆளுநர்கள் இருக்கிறார்கள். இந்திய வரலாற்றிலேயே ஒரு சட்டமன்ற கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற போதே சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்திருக்கிற ஒரே ஒரு ஆளுநர் என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டு ஆளுநர் ரவி அவர்கள்தான். நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருந்து வெளியேறுகிற நீங்களே வெளியேறி இருக்கிறீர்கள், உங்களை யாரும் வெளியேற்றல, சபாநாயகர் உங்களை வெளியே போக சொல்லலை, அங்கே இருக்கிற ஆளுங்கட்சி சட்டமன்ற குழு தலைவர் உங்களை வெளியே அனுப்புங்கள் என்று சொல்லவில்லை, நீங்களாகவே தமிழ்நாடு சட்டமன்றத்திலே இருந்து வெளியேறி இருக்கிறீர்களே, அதே அடிப்படையிலே சட்டமன்றத்திலே இருந்து வெளியேறுகிற நீங்கள் தமிழ்நாட்டிலே இருந்து வெளியேறுவதுதான் என் நியாயம் என்றுதான் நாங்கள் கோருகிறோமே தவிர, நீங்களே வெளியேறீங்க, நீங்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டியதானே. சட்டமன்றத்திலேருந்து வெளியேறினா என்ன, ஒரு ஆளுநர் சட்டமன்றத்திலேருந்து வெளியேறலாமா? அப்படி சட்டம் உங்களுக்கு சொல்லியிருக்கா? ஏதாவது ஒரு மாநிலத்திலே ஆளுநர் படி வெளிநடப்பு செய்திருக்கிறாரா? என்னைக்கு நீங்கள் சட்டமன்றத்தில் இருந்த தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்தமான மன்றம் அது, 8 கோடி தமிழ் மக்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய மன்றம் அது, அந்த மன்றத்திலே இருந்து நீங்களே வெளிநடப்பு செய்தீர்கள் என்று சொன்னால் அவருடைய நியாயமான அடுத்த கட்டம் என்னவென்று சொன்னால் நீங்களே தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்பதுதான் அடுத்த நியாயமான கட்டமே தவிர, ஒருவேளை அங்க நாங்க சொல்லாம நீங்க வெளிநடப்பு செஞ்சீங்க, இப்ப நீங்க வெளியேற மறுத்தா நாங்க சொல்லி உங்களை விரட்டி அடிக்கிற மாதிரி ஒரு நிலைமைதான் உருவாகும் என்பதை, தமிழ்நாட்டு மக்கள் விரட்டி அடிக்கிற நிலைமையை நீங்கள் உருவாக்க கூடாது என்றுதான் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நிறைய விவரங்களை நம்முடைய தலைவர்கள் விளக்கி இருக்கிறார்கள், இன்னும் அதிகமான விவரங்கள் பத்திரிகையில் வந்திருப்பையெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், 21 மசோதாக்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அனைத்து கட்சிகளும் ஆதரிச்சு அந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒரு ஆளுநருடைய வேலை என்ன? ஒண்ணு, நீங்க அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கணும், இல்லைன்னா திருப்பி அனுப்பணும், இல்லைன்னா கிளாரிபிகேஷன் கேட்கணும். இது மூணு தான் நீங்க செய்யலாம். ஆனால் 10 மாதம் 12 மாதங்களுக்கு மேலாக அந்த மசோதாக்களை கிடப்பிலே போட்டு வைத்திருப்பதற்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்கள்? அதனாலே தமிழ்நாட்டு மக்களுடைய ஜனநாயக உரிமையை கிடப்பிலே போட்டுகிறது அர்த்தமாகாதோ? எனவே தமிழ்நாட்டு மக்களை ஏற்க மாட்டேன், சட்டமன்றத்தை ஏற்க மாட்டேன், சட்டமன்ற மசோதாக்களுக்கு சட்டப்படி செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னால் நீங்கள் ஆளுநராக நீடிப்பதற்கு அருகதை உங்களுக்கு எந்த விதத்தில் இருக்கிறது என்றுதான் இன்றைக்கு நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். எனவே எல்லா விதத்திலேயும் அருகதை இழந்திருக்கிற, எல்லா விதத்திலேயும் தகுதியை இழந்திருக்கிற, எல்லா விதத்திலேயும் இன்றைக்கு தமிழக மக்களை அவமதித்திருக்கிற நீங்கள் ஆளுநராக நீடிக்க கூடாது என்பதுதான் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம். அவர் வேணா நினைக்கலாம், நாம என்ன, நாம இவங்க என்ன நம்ம பார்க்கறது, நமக்கு மோடி பெரிய குருசாமி இருக்கிறாரு, மோடியினுடைய ஆதரவு இருக்கிற வரைக்கும் நான் எது பண்ணாலும் செய்யலாம்னு பார்க்கறது. மோடி என்ன செய்யறாருன்னா, இந்த ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, இந்த ஆத்துல தண்ணி போயிட்டு இருக்கிற போது குரங்கு குட்டியோட வந்துச்சுன்னு வைங்களா, அது இறங்காதான் முதல்ல,
இந்த குட்டியை விட்டுதான் குரங்கு ஆழம் பார்க்குமா. அந்த மாதிரி மோடி இந்த குட்டி கவர்னரை விட்டுதான் ஆழம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறார். நான் மோடிக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்க குரங்க குட்டியை விட்டு ஆழம் பார்த்தாலும் சரி, அல்லது குரங்கே நீங்கள் இறங்கினாலும் சரி, தமிழ்நாட்டிலே உங்களுடைய வாளை ஒட்ட அறுத்து விடுவார்கள் என்பதைத்தான் இன்னைக்கு நான் இங்கே பணிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே இப்படிப்பட்ட ஆளுநர் தமிழ்நாடு அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள், தமிழ்நாடு பண்பாடு கலாச்சாரத்தை மதிக்காதவர், சனாதனத்தை வழிபழித்து பேசுகிற ஒருவர். என்ன தமிழ்நாட்டில் ஒரு துர்பாக்கியம்னா, ஆளுநரும் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, அவர் வக்காலத்து வாங்குற அண்ணாமலை இருக்கார் பாருங்க, அவரும் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி. நான் என்ன கேட்கிறேன், இப்ப தமிழ்நாடு காவல்துறை எவ்வளவு கைதா இருக்கு பாருங்க. இந்த தமிழ்நாட்டையே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆளுநர் நாங்க முடிவு செய்ய போறோம்னு சொன்னா, நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை நம்மளை வந்து தடுக்க காலையிலே இருந்து கூட்டமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆகவே நான் ஆர் என் ரவியை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், உங்களுக்கு அண்ணாமலை பாதுகாப்பாக இருக்க மாட்டார். அண்ணாமலையை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், ஆர் என் ரவி உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க மாட்டார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அண்ணாமலையும் ஆர் என் ரவியையும் விரட்டி அடிக்கிற காலம்தான் வரப்போகிறது என்பதைத்தான் ஈரோடு தேர்தல் நிரூபிக்க இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் தெளிவாக சுட்டிக்காட்டி, அந்த வகையில் நாங்கள் ஆளுநரை கேட்டுக்கிறோம், இவ்வளவு அவமானப்பட்டது போதாதா, இவ்வளவு அசிக்கப்பட்டது போதாதா, நம்ம என்ன உங்களை வேற மாதிரியா நாங்க கேட்கணும், வேற மாதிரி கிராமத்துல பேசுற மாதிரி அப்படி பேசுறாதா உங்களுக்கு புரியுமா? நாங்க நல்லா சொன்னா புரிஞ்சுக்கீங்க, நாங்க என்ன ஐபிஎஸ் அதிகாரிங்கிறீங்க, ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்க, நாங்க நாகரிகமா சொன்னா உங்களுக்கு புரியாது, நயமா சொன்னா உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னாதான் புரியும்னா, அதையும் சொல்லுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயங்க மாட்டார்கள் என்பதைத்தான் இந்த நேரத்திலே சொல்லி, எனவே ஆளுநர் அவராகவே விரும்பி போயிட்டா நல்லது. அவருடைய குருசாமியா இருக்கிற மோடி, ஏம்பா இந்த வம்பு, நீ வந்துருன்னு கேட்டு அவர் திரும்ப பெற்றுவிட்டால் நல்லது, நீங்களாக செய்தால் நல்லது, நீங்கள் செய்யாமல் அதை நாங்களாக செய்ய வேண்டிய கட்டாயத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டாம் என்றுதான் இந்த முற்றுகை போராட்டத்தின் விளைவாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எனவே இனிமேல் ஆளுநர் நீடிக்கிற ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டிலே போராட்ட களமாகத்தான் மாறும். இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கட்சி, நேற்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி, அதற்கு முன்னால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, நாளைக்கு இன்னொரு கட்சி, நாளைக்கு இன்னொரு கட்சி என்கிற அப்படிப்பட்ட நிலைமை, ஒரு அமைதியற்ற சூழ்நிலைக்கு ஆளுநர் பொறுப்பாக இருக்கிறார். எனவே அவர் பதவி விலகிட வேண்டும் என்கிற முறையில் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. உரிய தீர்வு நியாயம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அடுத்து பல கட்ட போராட்டங்களை மார்க்சிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, இந்தியா தமிழகத்திலே இருக்கிற மதசார்பற்ற அனைத்து கட்சிகளும் இணைந்த போராட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.